ப்ளூபால் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 27th கொஸ்டின் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூவை வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட ஃப்ரெஷர் அண்டு பிகினர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக மேக் பண்ண வீடியோஸ் உங்களுக்காக. 27th கொஸ்டின், வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். வாட் இஸ் நியூ அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹெட்டர் அண்டு H1? ஸோ இதை நான் இதில் அடிஷனலாக ஒரு செக்ஷனையும் ஆட் பண்ணிக்கலாம், ஹெட் அப்படின்ற டேக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீவியஸாகவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதை ஒரு க்வெஸ்சனாகவே நம்ம வந்துட்டு இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஆஸ் அ HTML5 வாஸ் ஆல் அபவுட் பெட்டர் சிமெண்டிஸ்டிக், அதாவது HTML5 வந்து புதுசாக நிறையா மீனிங்ஃபுல்லான டேக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர். ஸோ ஒரு வெப்சைட்டோட மெயினான தலைப்பு பகுதி, தலைப்பகுதின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பார்ட்டை ஹெட்டர் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் இதுதான் வந்து ஹெட்டர் செக்ஷன். ஸோ இந்த ஃபோன் நம்பர்லேருந்து இங்கே மெனு வரைக்கும் இன்க்ளூடு எல்லா பேஜுக்குள்ளேயுமே நீங்கள் சப் பேஜஸ் உள்ளே போனீங்கனாலும் ஸோ இந்த இது வந்து காமனாக இருக்கும். இந்த பகுதியை வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, அப்போ H1னா என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அதாவது H1 அப்படின்றது முன்னாடி இருந்தே வந்து வெப்சைட்டில் HTML4 வெர்ஷன்லேருந்து இருக்குது, ஹெட்டர்ன்றது HTML5 வெர்ஷன். H1 அப்படின்றது வந்து ஒரு பேஜுக்கு தலைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்கு இது ஒரு தலைப்பு, அதே மாதிரி இந்த செக்ஷனுக்கு இது ஒரு தலைப்பு, இந்த செக்ஷனில் நான் வந்து ப்ளூபால் கம்ப்யூட்டர் எஜுகேஷன்றத ஒரு தலைப்பாகவும், இதை வந்து இந்த செக்ஷனோட தலைப்பாகவும் நான் டிஃபைன் பண்ணி கேட்போம். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு தலைப்பு வந்து இருக்கு, அந்த தலைப்பு வந்து ஹெட்டிங் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அந்த H1ன்றத நம்ம அந்த வெப்பேஜுக்கு, வெப்பேஜோட ஒரு செக்ஷனுக்கு ஹெட்டிங்காக வைக்கிற டேக் தான் வந்து இந்த H1. ஓகே, இதில் ஹெட் அப்படின்ற செக்ஷன் இருக்குது, நம்ம இங்கே டீட்டெயில்டாகவே அதை பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஹெட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ப்ரௌசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த ஹெட் செக்ஷன். நம்மளோட கண்களுக்கு ப்ரௌசரில் அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு இது தெரியாது, இது எல்லாமே இந்த ப்ரௌசருக்கும் இந்த பேஜுக்கு தேவையான தகவல்களை ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்க இடம் தான் இந்த ஹெட் செக்ஷன். ஸோ ஹெட்டருன்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்த இடம் தான், இந்த மொத்த லொக்கேஷனையும் நம்ம ஹெட்டர்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே லோகோ இருக்கும், மெனூஸ் இருக்கும், ஃபார்ம் இருக்கலாம், மற்ற பேஜஸ்க்கான லிங்க்ஸ் இருக்கலாம், இமீடியட் இன்ஃபர்மேஷன், சோசியல் மீடியாஸ், எனி இம்பார்ட்டன்ட் டேட்டா எல்லாமே இந்த ஹெட்டர் செக்ஷனில் வந்து கொடுப்பாங்க. ஹெட்டிங் அப்படின்றதோட ஷார்ட்கட் தான் வந்து இந்த H1 to H6. ஸோ பீரியாரிட்டி பேசிஸில், லெவல் பேசிஸில் H1 to H6 வரைக்கும் நம்ம அந்த லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு தலைப்பையும் குறிக்குது. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹெட்டர் அண்டு H1. ஒவ்வொரு செக்ஷனுக்கு H1 எப்படி இருக்கோ, ஒரு ஹெட்டருக்குள்ளேயும் நம்ம லோகோ இந்த விஷயங்களை வந்து நம்ம H1க்குள்ளே கொடுப்போம். ஹெட்டருக்குள்ளே இருக்கிறது H1. That's all. That is the relationship between the H1 and header tags. இந்த க்வெஸ்சன் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த க்வெஸ்சனை வெரி டீட்டெயில்டாக பார்க்கலாம்.